அண்மை செய்தி. திருநெல்வேலி மாவட்டம் வெங்கடாசலபுரம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கனமழை வெள்ளத்தில் சிக்கி கணேசன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயலுக்கு சென்றவர் நேற்று முதல் வீடு திரும்பாத நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வெள்ளத்தில் சிக்கி கிடந்த கணேசனின் உடல் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் வெங்கடாசலபுரம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக நிறைய இடங்களானது மழை வெள்ளத்தில் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அதில் நிறைய ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உட்பட நிறைய விஷயங்கள் வந்து அடித்து கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் அந்த வெள்ளத்தில் சிக்கி இருந்த கணேசன் என்பவர் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்டு இருக்கிறார். இவருக்கு வயது 40. குறிப்பாக நேற்று முன்தினம் வயலுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரினுடைய வயலுக்கு வேலைக்காக சென்று இருந்த அவர் தொடர்ந்து அவர் காணாமல் அவரினுடைய உறவினர்கள் அவரை தொடர்ந்து தேடி வந்து இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அவரினுடைய உடலானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காடுகளுக்கு இடையே வந்து மரத்தில் சிக்கியிருந்த அவரினுடைய அந்த உடலானது தற்பொழுது அந்த உள்ளூர் மக்கள் வந்து மீட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த உடலை பார்த்து அவரினுடைய உறவினர்கள், மனைவி, குழந்தைகள் என அனைவரும் கதறி அழக்கூடிய அந்த நிலையுமானது ஏற்பட்டு இருக்கிறது. கணேசன் என்பவர் இவருக்கு வயது வந்து 40. அந்த மழை வெள்ளத்தில் அடித்து வந்து செல்லப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது அவரினுடைய உடலானது சடலமாக மீட்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று முன்தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த அந்த மழையின் காரணமாக தற்பொழுது அந்த அவர் வந்து உயிரிழந்து இருக்கிறார். மழை வெள்ளத்தில் சிக்கி, அந்த தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக மழை வெள்ளத்தில் சிக்கி தற்பொழுது அவர் வந்து உயிரிழந்து இருக்கிறார். தற்பொழுது அவரினுடைய உடலானது வந்து சடலமாக மீட்கப்பட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.